லைட்டா சாங்கா. யோ இது என்ன டீ கடையா, சாராயம் குடியா? யோ பரவலா குடியா. அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன, இவர் எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கே. பாருங்களையா, பாத்துருக்க போற சாராயா கடையில தான் பாத்துருப்பேன். பாத்திருப்பியா? ஆனாவே வரல, எல்லாமே எஃப்இல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம், 3000 போட்டிருக்காருங்க பேங்க்ல பணமா. சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க, முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு என்ன சத்துணவு கூடமா? ஏ டிசிபிசி. ஆமா டிசிபிசி. உட்காருங்க உட்காருங்க, உங்களுக்கு தான் சொன்னேன். முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா? அட பாவி, ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா? என்ன பாத்துட்டா இருக்கீங்க, சீக்கிரம் இல்லைய வாங்குங்க. இல்ல அண்ணா அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு, அவர் வரதுக்குள்ள நாம சீக்கிரம் புடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க புடிங்க, அடிங்க. 300 அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவேங்கிறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அன்னைக்கு தண்ணில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க. எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாடி எங்க காணா, எங்க காணா? ஓடி போயிட்டாங்களா? இந்த வீட்டுக்கு வர்றேன். ஏய் ஏடிசிபிசி குடிக்கிறதே ஓச்சு, இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. அனுபவப்பட்ட எனக்கு இல்லையா தெரியும். என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கடைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா? ஏண்டி நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு முன்னால என் தம்பிய கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அவன் வாய திறக்க, நீங்க சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லும் போது நீ வாய திறக்க. கடைசியில குடிச்சாங்களா இல்லையா? குடிச்சது மட்டுமா, ரெண்டு பேரும் கட்டி குடிச்சாங்களே. அவங்க ரெண்டு பேரும் சாராயம் குடிச்சப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சேன். வந்துட்டானுங்க. அண்ணி, அண்ணன் வீட்டுல இல்லையே? இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தைச்சிட்டு இருக்கேன். ஏன் இதயம் நார் நாரா கிழிஞ்சிருக்கு, அதையும் நீங்க தான் நீ தைக்கணும். என்னப்பா சொல்ற? டா ஒண்ணு அழு, இல்லன்னா சொல்லு. இன்னும் சொல்லவே இல்லையா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு பண்ணின? 3வது வீட்டு பொண்ணு மூக்கமாகிட்ட என் மனசை திறந்துட்டேன். நிஜமாவா? இதுல இல்லாம போய் சொல்லுவாங்க. அண்ணி அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி முந்தானத்து காலையில வாக்கு கொடுத்துட்டேன். சீ, வாக்கு கொடுத்துட்டேன். இங்க பாருப்பா, அத மட்டும் நீ மறந்துடு.
ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏற்கனவே வெட்டுப்பழி குத்துப்பழி நடந்திருக்கு. அதனால உன் எண்ணம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. முடியாத அண்ணி, முடியாது. நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது. அண்ணி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, இளம் காதலர்களுக்கு கலங்கரை விளக்க மாதிரி. உங்ககிட்ட லைட் ஒண்ணுதான் இல்லையே தவிர, நீங்கதான் நீ எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சரி சரி, கல்யாணம் பண்ற முடிவுக்கு நீயே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? இடிச்சவாய் போய் பூசாரியா இருக்கிற கோயில்லதான், பக்கத்து கிராமத்துல முப்படாரியம்மன் கோயில்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணத்தை செட் பண்ணிருக்கேன். நீங்கதான் நீ ஊர்ல யாருக்குமே தெரியாம என் மூக்கமாவ தள்ளிட்டு வந்துடணும். தள்ளிட்டு வந்துருதா? கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் தள்ளிட்டு வந்துருங்க. அண்ணனுக்கு துரோகம் பண்றமோன்னு நினைக்கிறப்பதான் என் மனசு சங்கடப்படுது. இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன கழுத்தை நெரிச்சா கொண்டுடுவாரு. விட்டுருவனா? அவரை விடுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாமையா கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்? அப்பாட, எங்க நான் காதலிச்சது வேஸ்ட் ஆயிருமோ நினைச்சு பயந்துட்டேன். அட பாவி, நீ எல்லாம் கூட பிறந்த தம்பியா? ஆமா, தாலிக்கு சொல்லியாச்சா? சொல்லாம இருப்பனா? அத ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப அவ கழுத்துல கிடக்குற என் தாலி என்ன பண்ண போறா? 3 பவுனாச்சே. உங்களுக்கு சேலை எடுக்கலையேன்னு தான் வருத்தமா இருக்கு. எனக்கு எதுக்கு சேலை? கட்டின புடவையோட நான் வந்துடுறேன். அது நான் வாங்கி கொடுத்த சேலையாச்சே, எப்படி போவா? அது சரி, நான் கட்டின தாலியோடயே போகும்போது நான் வாங்கி கொடுத்த சேலையோட போக கூடாதா? இருங்கு. கரெக்ட், கவனத்துல வச்சுக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில முகூர்த்தம், சனிக்கிழமை ராத்திரி அண்ணன் சாராய கடையில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாம ஊரை விட்டே போயிடுறோம். சீக்கிரம் வந்துருங்க, நான் ரெடியா இருப்பேன். ஐயோ, உங்களதெல்லாம் உங்க தம்பிக்கு கரெக்டா இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னா அப்ப அர்த்தம் எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சு போச்சு. என் சம்சாரம் என் தம்பிக்கு கரெக்டா இருந்திருக்கா. போறேன் போறேன். இப்ப இதுக்குள்ள போக கூடாது. இப்பவே 31 போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சாராய கடைக்கு போய் 300 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நுழைகிறேன். வர்றேன். ஐயோ, நல்ல போத வரணும், வாந்தி வரக்கூடாது. 300 ஆரம்பிக்கிறேன். எந்த நம்பர்ல போய் முடியுதோ. என்னது இவன் சின்ன தலையா? யோ, என்ன ஐயா இவன் எப்படி படுத்திருக்கா? அத ஏன் கேக்குறீங்க? நேத்திக்கு தண்ணி அடிச்சுட்டு படுத்தவர், இன்னும் ஏந்திருக்கவே இல்ல. நேத்திக்கு படுத்தவனா? நானாச்சும் பரவாயில்ல, போன வாரம் எங்க சாராயத்திருந்த ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவரு, இன்னும் எந்திரிக்கவே இல்ல. பிசி பிசி. என்ன மனசுல கவலைப்பா? அத மறக்கணும். கடைச்சா ஸ்காட்ச் அடிப்போம், இல்ல காச்சினதா அடிப்போம். கொண்டாயா கிளாஸ? ஐயோ, ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க. உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க, நான் தீத்து வைக்கிறேன். இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது, குடிக்கவும் விட மாட்டேன். இந்த கவலை எனக்கு பெரிய கவலையா இருக்கு. உங்க கவலைய சொல்லுங்க. என்னப்பா வேற எனக்கு கவலை? எல்லாம் அந்த பொண்ணு லட்சுமிய பத்தின கவலை தான்ப்பா. பாவம் அந்த லட்சுமி. கையில பெர்மிட் இருந்தோம், குடிக்க முடியாத மாதிரி கழுத்துல தாலி இருந்தோம், குடும்பம் நடத்த முடியாத பொண்ணு சார். எல்லாம் கரெக்டா சொல்ற, என்ன பிரயோஜனம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையே. நான் இல்ல, மூக்குக்கு கீழே இருக்குது மீசதானே, இது என்ன பாத்ரூம் பிரஷா? அப்ப நீ தட்டி கேட்க போறியா? நிச்சயமா நிச்சயமா. அப்பா, நான் வந்த வேலை ஓகே. என்ன தனியா புலம்புறீங்க? அது ஒண்ணுல்ல, நீ கண்டுக்காத, சுய புலம்பல் விட்டுருங்க. வேணாம்ப்பா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே தெரியுது, இருந்தால் நீ போக வேணாம்ப்பா. அந்த ரமேஷ் உன்ன பொறுக்கிம்பாப்பா. யாரு பொறுக்கி? கட்டின பொண்டாட்டிய தள்ளி வச்சவன் பொறுக்கியா? அத தட்டி கேட்க வந்த இந்த தர்ம தேவன் பொறுக்கியா? என்னமா பேசுற நீ? நீ இங்கேயே இப்படி பேசுறியே, அங்க போய் எப்படி பேசுவ நீ? சரி, நான் சொல்லியா நீ கேட்க போற? நீ போகத்தான் போற. ஐயோ, வேண்டாம் முனுசாமி, வேண்டாம் முனுசாமி. எங்க அண்ணன் பிரபாகரன் உன்னை புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன சிலோன் புரட்டாவா? அவனை கொத்து புரட்டா வைக்கிறேன். அப்ப நீ கேட்கதான் போற, அங்க போய். இப்பவே போறேன். என்ன ஆவேசமா கிளம்பினா சப்பக்கானு உட்காந்துட்டேன். ரொம்ப தூக்குது, கொஞ்சம் தூக்கி விடு. ஐயோ, இங்கேயே இப்படியா? அங்க எப்படி? பின்னேறேன் பின்னே. நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது முனுசாமி. நீ அங்க எப்படி போய் என்ன கேக்கணுங்கறத நான் அழகா சொல்லி தரேன். சீக்கிரம் சீக்கிரம் வந்து வரதுக்கு நாம போய்டுவோம். நீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, ஆனா நான் எதிர்பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போவீங்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியலையா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமம் போட்டாலும் தாப்பா. நீ நடிச்சாமம் தாப்பாவ திறந்துகிட்டே போற. அண்ணா அண்ணா, இது என்ன அறவா? ஏங்க அவரை போட்டு அடிக்கிறீங்க? அவரா?
அந்த அளவுக்கு போயாச்சா? யோ, வந்த உன்ன கேக்குறேன்னு சொன்னீங்களா? கேளுங்க ஐயா, எனக்கு ஒரு 300 மில்லி கொடுங்க. இந்த ஆள் ஒரு ஆள் வாய திறந்தா மில்லி தான் வரும். நீங்க சும்மா இருங்க, நான் கேக்குறேன். நீங்க இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன, உங்க வீட்டுல நடக்காதா? இங்க நடக்குது. என்னையா குத்தி காட்டுறீங்களா? சுமாரியா, இப்ப நீங்க எங்க போறீங்க? கல்யாணம் பண்ண போற? ஐயோ, கட்டின புருஷன் என்ன வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாளே. இப்ப உங்க வீட்டுல இருக்காத சொல்லணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஐயோ ஐயோ, அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இதுக்கு அப்புறமும் பொறுமையா இருந்தா குழந்தையே பெத்திட்டு வந்துருவீங்களே. இல்ல தப்ப என்ன, கல்யாணம் பண்ணா எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கு இது என்ன யூனியனா? இதுக்கெல்லாம் யூனியன் இருக்கா? விட்டு ஆரம்பிச்சிருவீங்களா? ஏமா, அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, தாலி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்யலாமா? நிறுத்துங்க, என்ன ஆள் ஆளுக்கு மூடி மூடி பேசிட்டு இருக்கீங்க? மூடி மூடி பேசாம திறந்து திறந்தா பேசுவாங்க. ஏண்டி, கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு என் தம்பிய கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போறியே? இது அடுக்குமா? இது நியாயமா? இது முறையா? ஒரு தப்பு பண்ணாத ஏன் மேல இப்படி குறையா சொல்றீங்களே? ஒரு துரோகம் நினைச்சது இல்லையே? எறும்பு கூட உன் காலுக்கு கிடைச்சிருக்காது. இல்ல பாரியா, என் மேல யாராவது சந்தேகப்பட்டீங்க? விளக்கு மாறு பிஞ்சிரு பிஞ்சு. யாரு யாரு சந்தேகப்பட்டாங்களோ அவங்கள. நான் சந்தேகமே படல அண்ணி. நானும் சந்தேகமே படல. மறா தண்ணி. அப்ப அடி எனக்கு மட்டும்தானா? ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? அவனை ஏன் திட்டுற? அவன் மட்டும் சொல்லலைன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் கையும் கடவுமா புடிச்சிருக்கவே முடியாது. என்னத்த கையும் கடவுமா புடிச்சீங்க? அண்ணி மேல அபாண்டமா பழி சுமத்தினீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச மூணாவது வீட்டு மூக்கமாவ. என் குடும்ப விரோதி குடும்பத்திலேயா பொண்ணெடுக்க போற? இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்த? அப்படியா? அத நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு ஊரெல்லாம் கூட்டி என் மானத்தை வாங்கிட்டீங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு அண்ணன். அடே, எடுடா கைய. எடுடாவா? ஆமாடா, புருஷன் மேல கைய வைக்கிறத பாத்துட்டு எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா? என் பொண்டாட்டி சும்மா இருந்தால? பொண்டாட்டி அவ சும்மாரியா? பாத்தியாயா முனுசாமி, என்னதான் இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்குதா? இதாயா கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷங்கிறது. இதுக்கு பேருதாயா தமிழ்நாட்டு பண்பு.